கோபிச்செட்டிப்பாளையம் அருகே லக்கம்பட்டி பேரூராட்சியில் திமுகவினர் தோல்வி அச்சம் காரணமாக 1000 ரூபாய் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. லக்கம்பட்டி பேரூராட்சியில் 5வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பாபு நல்லகவுண்டன் பாளையம் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்காளர்களிடம் ஆதார் அட்டையை பெற்று 1000 ரூபாய் உதவித்தொகையை பெற்றுத் தருவதாக கூறி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக வேட்பாளர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எந்த கட்சியில நான் 5வது வார்டில் சூரியன் கட்சியில நான் நிக்கிறேன்.